அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 29/1/2022 பிளவ வருடம் தை மாதம் 16 தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:36 நிமிடம். சூரிய லக்னம் மகரம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும். தொழிலை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க. உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் தரமான நேரங்களை செலவழிப்பீங்க. இதனால் உறவின் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். இன்று நீங்கள் சுதந்திரமான நிதி நிலைமையை கொண்டிருப்பீங்க. இன்று பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை கலந்து கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக பயன்படுத்தி கொள்ளலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் விருப்பங்களை மேம்படுத்தி கொள்வீங்க. வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு, அதை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்வீங்க. பணியில் உங்கள் செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சிப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். இன்று வளமான நாளாக அமையும். இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பதட்டம் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. இது உங்கள் பேச்சில் வெளிப்படும். பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் மன ஆறுதல் அளிக்கும். பணியில் கூடுதல் பொறுப்புகள் சுமக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். வேலை சம்பந்தமான பயணம் காணப்படும். இன்று உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்கள் பணிகளை கையாள வேண்டும். உறவின் நல்லிணக்கம் பராமரிக்க அகந்தை போக்கை கவனமாக கையாள வேண்டியது நல்லது. உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது. கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்ல பலனளிக்கும். கடகம் ராசி நண்பர்களே, நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். உங்கள் மதிப்புமிக்க பொருட்களை இழக்க நேரிடலாம். கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இன்று திருப்தியான மனநிலை இருக்காது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாத நிலை ஏற்படலாம். கவனமுடன் உங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உங்கள் துணையுடன் பதட்ட உணர்வை வெளிப்படுத்துவீங்க. இதனால் வாக்குவாதம் எழும். இந்த நடத்தையை கைவிட வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும். சிறப்பாக திட்டமிடுவதும் அதன் செயலாற்றுவதும் இன்று வெற்றியை பெற்றுத்தரும். உங்கள் தாயின் உடல்நலம் பற்றி கவலை காணப்படும். இதன் காரணமாக பணம் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று அமைதி மற்றும் செழிப்பு காணப்படும். அனுகூலமான நாளாக இருக்கும். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கக்கூடியதாய் இருக்கும். பணியிடத்துல உங்கள் திறமைக்கான பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாய் இன்று இருக்கு. உங்கள் தொடர்பாடல் மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்துவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாய் இன்று இருக்கு. புதிய முதலீட்டிற்கான திட்டத்தை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களிடம் காணப்படும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. சவால்கள் நிறைந்து காணப்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்வீங்க. பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. உங்கள் பணிகளை நீங்கள் கொள்கையுடன் மேற்கொள்வீங்க. இது வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் துணையுடன் இனிமையாக நடந்து கொள்வீங்க. இதனால் மகிழ்ச்சி நிலவும். பயணம் மூலம் இன்று பணவரவு ஏற்படலாம். ஆன்மீக விஷயத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படலாம். இன்று உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே,
அதிக சிந்தனைகள் காரணமாக மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். இன்று வெற்றிகள் காண கடுமையாக உழைக்க வேண்டும். உங்கள் இலக்குகளை அடைய முடியாதபடி சில தடைகள் ஏற்படலாம். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. உங்கள் துணையுடன் குறைந்த அளவு பேச்சு வைத்து கொள்வது நல்லது. உறவில் அமைதியின்மை ஏற்படாமல் இருக்க இது மிகவும் அவசியம். இன்று பணம் கையில் இருந்தாலும் நீங்கள் நல்ல விஷயத்திற்கு அதை செலவு செய்யலாம். வீண் செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு. இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் மன ஆறுதலை பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று மிதமான பலன்களை கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நேர்மறை எண்ணங்களுடனான அணுகுமுறை கொள்ள வேண்டியது நல்லது. தொழிலை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் சில தவறுகளை நீங்கள் செய்ய நேரிடலாம். உங்கள் பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. உங்கள் துணையுடன் நட்பான மனம் திறந்து பேச வேண்டியது நல்லது. இது உறவு பிணைப்பை வலுப்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரிக்கும். வீணான செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்கள் இலக்குகள் நிறைவேறும். என்றாலும் முறையாக திட்டமிட்டால் இன்னும் சிறப்பான பலன்களை காணலாம். பணியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக நேரம் கழிப்பீங்க. இன்று வலுவான நிதி ஆதாரங்களை அமைத்துக் கொள்வீங்க. உங்கள் சேமிப்பு ஆற்றலும் அதிகரிக்கும். இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதனால் இன்று நீங்கள் துடிப்புடன் காணப்படுவீங்க. மகரம் ராசி நண்பர்களே, இன்று விரைந்து செயலாற்றுவீங்க. உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும். உங்கள் இலக்குகளை அடைவது இன்று எளிதாக இருக்கும். உங்கள் பணியில் வளர்ச்சி காணப்படும். இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் துணையுடன் இனிமையாக பழகுவீங்க. இதன் மூலம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. இன்று நீங்கள் சிறிய வகையிலான கடன்கள் வாங்குவீங்க. ஆரோக்கியமான மனதின் காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எனவே உற்சாகமான ஆற்றலுடன் இருப்பீங்க. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தைரியம் தடையாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரை பணியில் கவனம் செலுத்த முடியாதபடி பதட்டம் காணப்படும். அமைதியாக பணிகளை மேற்கொண்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கூட அமையலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் அமைதியின்மை காணப்படும். இதனை சமாளிக்க வேண்டியது நல்லது. எதிர்பாராத செலவினங்கள் காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் மன ஆறுதலும் வெற்றியும் கிடைக்கும். இன்று வெற்றிக்காக யோசித்து செயல்பட வேண்டியது நல்லது. பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பணியில் கவனம் செலுத்த உங்கள் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டும். உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படும். உங்கள் துணையுடன் அன்பான நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது. இன்று வரவு செலவு இரண்டும் காணப்படும். இன்று அதிக பண வரவிற்கான சாதகமான நாள் அல்ல. உங்கள் உடல் உழைப்பு காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.